ஹாய் கைஸ் வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கர்ஸ்ட் வெப் சீரிஸ் எல்லாம் அடுத்த எபிசோட் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாத்துக்குமே லைஃப்ல பெஸ்ட் கேமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் கேமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா? அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல கேமிங் சேனலை பார்த்து விளையாட கத்துக்கணும். அதுக்கு தாங்க இருக்கு நம்ம எஸ்டிஆர் கேமிங். ரொம்பவே சூப்பரா மாசா கிளாஸா இருக்க ஒரு கேமிங் சேனல்னா எஸ்டிஆர் கேமிங். ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஆட் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க பிசினஸ்க்கும் ஆட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஆல்சோ மெயில், இந்த மூணுல எதுல வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காம ஆட்ஸுக்காக காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசன்ல 6th எபிசோடு தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு, பிகாஸ் இதுல வந்து லாஸ்ட்ல ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் ஃபுல்லா பாருங்க. ஓப்பனிங்கே நம்ம தலைவன், நம்ம வில்லன் கிரேமாங்க் தாங்க. என்னடா இது, ஏதோ பக்கெட் மாதிரி வைக்கிறானேன்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஆக்சுவலா ஃபியூயல், அதாவது இந்த எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ஆரோவை முக்கி நம்ம கிரேமாங்க் ஒரு இடத்த பார்த்து எய்ம் பண்ணி ஆரோ விடுறான். அது என்ன இடம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீமோஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கிராப்ஸ் தாங்க. அதாவது இப்போ நீமோஸ் வந்து ஃபுட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராப்ஸை வந்து நம்ம கிரேமாங்க் எரிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க சில நீமோஸும் வந்து சாகுறாங்க. அப்படியே பின்னாடி வந்து நம்ம கார்டனோட டைலாக் ஓடிட்டு இருக்கு. நம்ம கார்டன் கிரேமாங்க பார்த்து சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கிரேமாங்க ஞாபகம் வருது. அதுல வந்த வெறினாலதான் இப்போ கிரேமாங்க் அதை வந்து எரிக்கிறாரு. சோ அங்க நீமோஸும் இறந்து போறாங்க. ஓகே, இப்ப நெம்யூ எங்க இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நீமோஸ் இருக்க அந்த குகையில தான் இருக்கா. எல்லாத்துக்குமே நியூஸ் தெரிய வருது, நெம்யூ வந்து மெர்லினை பாக்கறதுக்காக கிளம்புறா. பிகாஸ் அந்த சுவாரை வந்து மெர்லின் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. சோ வந்து மெர்லினை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்பதான் நம்ம குயின், அதாவது கிரீன் நைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவன் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த ஸ்வாட்னால மட்டும்தான் நம்ம நீமோஸ காப்பாத்த முடியும், சோ நீ மெர்லின் கிட்ட கொடுக்காதான், அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். பட் இந்த ஸ்வாடை வந்து நான் வந்து மெர்லின் கிட்ட கொடுப்பேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், சோ நான் கண்டிப்பா மெர்லின் போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நெம்யூ போராடிட்டு இருக்கா. சோ இப்ப நெம்யூ போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப வந்து நெம்யூக்கு பாதுகாப்பா யாராச்சும் போகணும், அதனால ஆர்த்தர் வரா. ஆர்த்தர் வந்து நான் போயிட்டு வரேன் நெம்யூ கூட பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் நைட் கிட்ட சொல்லும் போது, இல்ல நான் போயிட்டு வரேன், அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. என்னடா இது, யாரா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிற டைம்ல நம்ம நெம்யூ ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போறோம். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ரெண்டு பேருமே வர தேவையில்ல, பிகாஸ் நான் வந்து கேஸை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கேஸ் யாருன்னா ஒரு புது கேரக்டர், ஒரு புது பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த நீமோஸ் கேங்ல இருக்க ஒரு பொண்ணு. சரி, இப்ப வந்து கேஸா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. சோ வந்து இப்போ நெம்யூ கிளம்பியாச்சு. வெளியில வரும்போது தான் மார்கன் உட்காந்து இருக்கா. அவ ஏற்கனவே ஃபீலிங்ஸ்ல இருக்கா, அவ பிளேஸ் எரிஞ்சிருச்சு, அவளோட பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து மார்கனை வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் அதுக்கு நெம்யூ, இல்லை நீ இங்க இருக்கிறதான் கரெக்டு, நீ இங்க இருந்த மக்களை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஸோ வந்து நீ என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மார்கனோ, இல்லை இல்லை எனக்கு இங்க இருக்க வந்து தைரியம் இல்லை, நான் உன் கூட வந்தா வெளியில வந்துட்டு வந்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரி ஓகே, வேற வழி இல்லை, கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க. வழியில என்னென்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மூணு பேரும் தைரியமா கிளம்புறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம மெர்லின் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மெர்லினும் நெம்யூவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. பிகாஸ் கிங் உத்தர் கிட்ட மெர்லின் வந்து நான் அந்த ஸ்வாடை வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்து கிங் உத்தர் வராரு. கிங் உத்தர் வந்து ஸ்வாடை பத்தி பேசுறாங்க. அண்ட் மெர்லின் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து கிங் உத்தர் உட்காந்து ஷூவை கழட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா மெர்லின் வந்து அவரோட ஷூவா மெர்லினே கழட்டி விடுறாரு. என்னடா இது, ஏதாச்சும் பண்ண போறாரா, அண்ட் ஏதாச்சும் நம்ப வச்சு ஏமாத்த போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சா, இல்ல மெர்லின் வந்து அந்த ஸ்வாடை வாங்கிட்டு வர முடிவுலதான் இருக்காரு. தென் அவன் வந்து கிளம்பியாச்சு. மெர்லின் கிளம்பிட்டான். ஃபாரஸ்ட் நடுவுல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஒரு குதிரை நிக்குது. அது என்ன குதிரை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விடோட குதிரைங்க. என்னடா இந்த குதிரை இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த குதிரையில இருக்க அந்த ஃபயரை மெர்லின் திரும்பவும் எடுக்கிறான். நான் விடோவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரை கிட்ட சொல்லிட்டு மெர்லின் வந்து கிளம்புறாங்க. அதை எல்லாத்தையுமே குயின் ரிஜென்ட் பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு மெர்லினை ஃபாலோ பண்ணி சோல்ஜர்ஸ் அனுப்புங்க, அந்த ஸ்வாடோட அவ வந்த உடனே அந்த ஸ்வாடை புடுங்கிட்டு வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. செம்ம, என்னடா இது, ரீஜென்ட்டுக்கும் அந்த ஸ்வாட் மேல ஆசை இருக்கா, அந்த ஸ்வாட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க டைம்ல தான் நம்ம நீமோஸை காமிக்கிறாங்க. அங்க வந்து ரெண்டு நீமோஸ்
சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தர் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு நம்ம ஆர்த்தர் வந்து மோக்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மனுஷனை சந்திக்கிறான். அந்த பையன், அதாவது அந்த பையன் வந்து அந்த சண்டை போட்டதுல ஒருத்தன். ஓகே, இப்போ வந்து மோகவனுக்கு தான் வந்து ஆர்த்தர் சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ மோகவன் வந்து ஆர்த்தர் கூடயே வந்து பேசிக்கிட்டே வருவான். அண்ட் ஆர்த்தர் கிட்ட எனக்கு வந்து சண்டை போட கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது, இல்லை இது வந்து கரெக்டான ஏஜ் கிடையாது, நீ வந்து எப்பவும் போலயே இரு, நீ உள்ளே வந்துட்டேன்னா வந்து உன்னோட லைஃப்பில் நீ எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டே வராங்க. அப்படியே வந்து நம்ம கிரீன் நைட்டும் இருக்காரு. கிரீன் நைட் வந்து ஆத்தர் மேலே ஏற்கனவே செம கோவத்தில் இருக்காரா, ஸோ ஆத்தர் மேலே தன்னோட கோவத்தை காமிக்கிறது ஷோல்டரில் இடிச்சிட்டு போகிறாரு. அண்டு சண்டை கீழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தரை கிரீன் நைட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து கிரீன் நைட் வந்து கவுன்சில் மீட்டிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிரீன் நைட் அந்த கவுன்சில் மீட்டிங்கில் போய் தன்னோட ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆர்த்தர் வந்து அது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து ஒரு ஆறு பேராச்சும் போய் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிரீன் நைட் நம்மக்கிட்ட அவ்வளோ மெம்பர்ஸ் எல்லாம் இல்லை, இதுவும் சரிப்பட்டு வராது, ரெண்டு பேர்த்துக்கும் ஆப்போசிட் வாக்குவாதமாக இருக்குது, யார் சைடு தான் முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா எல்லா பெரியவங்களும் ஆர்த்தர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்கிற மாதிரி போக சொல்கிறாங்க. பட் அந்த இன்னொருத்தர் ஒருத்தர் கம்மியாக இருக்காங்கட்டி ஆத்தர் என்ன பண்ணுறான்னா, மோகவன் என்னோட அசிஸ்டண்ட்டாக என் கூட வருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களும் கிளம்பியாகணும். எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மில், அந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணாங்கல்ல கிரேமாங்க்கு, அவங்க ரிட்பல் அடென்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்க கூட போய் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும், இதுதான் இவங்களோட பிளான். சரி, கிளம்புன நெம்யூ என்னடா ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நெம்யூ வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டா, அதாவது நம்ம மெர்லின் சொன்ன இடத்துக்கு ரீச் ஆயிட்டா, அங்கே நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு. அண்ட் அந்த ஸ்வாட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதையும் அங்கே தாங்க இருக்கு. பிகாஸ் நெம்யூ வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு வருவான். மெர்லின் வந்து அவள் எதையும் தெரிஞ்சுக்க கூடாது, இதோட இப்படியே முடிஞ்சு வரணும் இந்த கதை அப்படிங்கிற மாதிரியும் வருவாங்க. இப்போ வந்து நெம்யூ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டா, ஸோ வந்து அவள் வந்து உள்ளே தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். கேஸ் அண்ட் மார்கனா வெளியிலேயே வந்து அந்த இடத்துக்கு யாராச்சும் வராங்களான்னு சொல்லி காவலுக்காக இருந்தாகணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே, இப்போ நெம்யூ வந்து உள்ளே தனியாக போகிறா, அங்கே ஒரு ஸ்டிக் அண்ட் பேக் மட்டும் இருக்குது. யாரோட ஸ்டிக், யாரோட பேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெர்லின் வாய்ஸ் கேட்குதுங்க. ஸோ மெர்லினை நெம்யூ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அண்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நிறையா க்வெஸ்சன்ஸ் நெம்யூ கேட்டுக்கிட்டு இருக்கா, யார் இது, நீங்கள் யார், எப்படி வந்து நீங்கள் எனக்கு அப்பா ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா க்வெஸ்சன் கேட்டிருக்கா. தன்னோட அம்மாவை பற்றியும் கேட்குறான், எங்கள் அம்மா உண்மையாலுமே உங்களை லவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மெர்லின் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு மெர்லினோட எண்ணத்தில் இருக்குது. அப்போ தான் விஸ்பரிங் சவுண்ட் கேட்குது. இந்த விஸ்பரிங் சவுண்டு யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம மெர்லின் சொல்கிறாருங்க, ஃபெஸ்டா அண்ட் மெர்லி, இந்த விஸ்பரிங் சவுண்ட் அவங்களோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது ஃபெஸ்டா அண்ட் மெர்லி அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டுமே வந்து அவங்க பழைய பேர் மாதிரி, அதாவது மெர்லினோட பாதி பேர் மெர்லி அண்ட் ஃபெஸ்டா வந்து நம்ம லெனோரோட நேம் தான். யாருன்னு லெனோரு அப்படின்னு கேட்கும்போது நெம்யூவோட அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ இப்போ வந்து மெர்லினும் வந்து பாஸ்ட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். சரி, வேற வழி இல்லை, நெம்யூ வந்து இந்த பாஸ்ட்டை தெரிஞ்சுக்காம நம்ம ஸ்வாடை வந்து கொடுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி மெர்லின் வந்து முடிவு பண்ணிட்டான். சரி, எப்படியாச்சும் பாஸ்ட்டை காமிச்சாச்சு நம்ம வந்து அந்த ஸ்வாடை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைமில் நம்ம ஸ்குவிரில் இருக்கார்ல, ஸ்குவிரில் வந்து கிரீன் நைட்டை மீட் பண்ணுறான். நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு வந்து இந்த வெப்பன் சப்ளையர் போஸ்டாச்சும் கொடுங்க, நான் கூட இருந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துறேன். அந்த மாதிரி நிறையா வந்து ஸ்குரல் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் கிரீன் நைட் வந்து நீ வரக்கூடாது, நீ இங்கேயே தான் இருந்தாகணும், போய் குழந்தைங்க ரூமில் அவங்க கூட விளையாடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வேறு வழி இல்லை, ஸ்குரலும் போயாகணும். ஓகே, சில்ட்ரன் ரூமுக்கு வந்தால் அங்கே வந்து ஐரிஸ் இருக்கா. ஐரிஸ் வந்து ஸ்குரல் கிட்ட பேசுகிறா, அதுவும் வந்து இந்த பவுண்டாரவை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குரில் வந்து ஐரிஸை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதே டைமில் தான் மெர்லின் வந்து நெம்யூ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம மெர்லின் அண்ட் லெனோருக்கு வந்து பாஸ்ட் நடந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ அந்த பாஸ்ட்டை வந்து மெர்லின் வந்து ஒரு சின்ன ஒரு பாசி கல் வச்சு காமிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்டுக்கு போய் அதை பார்க்குறாங்க. அந்த பாஸ்ட்டில் இருக்கவங்கனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த பாஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த மெர்லின் வந்து அந்த ரூமுக்கு இன்சைட் போய் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறான். அப்போ தான் வந்து லெனோர் வந்து மெர்லினை பார்க்குறான். மெர்லினை பார்த்துட்டு நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல மெர்லின் வந்து இல்லை, நீ வந்து என்னை காப்பாற்றாதான், நான் செத்துறேன் செத்துறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெனோர் வந்து மெர்லின் அந்த ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவள் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கு மெர்லின் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெனோர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட ரைட் செஸ்ட்டில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பொருள் இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி அதை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோன்னா
நம்ம வந்து மெர்லினை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி லெனோரு நினைக்கிறா. ஸோ அதை கட் பண்ணுறா. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தட் இஸ் அ ஸ்வாட், அதாவது இந்த கர்ஸ்டு ஸ்வாடே அதுதான். ஸோ இப்போ மெர்லினும் எந்திரிச்சுக்கிறான், ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெர்லின் அண்ட் லெனோர் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டாங்க. தென் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உனக்கு இன்னொன்னையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது பாஸ்ட்டுக்கு இல்லை ப்ரெசென்ட்லேயே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த டைமில் தான் க்வின்னு மாக்வன் ஆத்தர் எல்லாருமே ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்களோட பாஸ்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது போர் காலத்துலலாம் எப்படி எல்லாம் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. தென் ஐரிஸும் ஸ்குரிலும் வந்து பவ் அண்ட் ஆரோ கற்றுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஐரிஸ் வந்து கரெக்டாக வந்து ஆரோவை ஷூட் பண்ண உடனேயுமே வந்து ஸ்குரிலுக்கு ஒரே ஆச்சரியம், ஐரிஸ் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஓகே, இப்போ வந்து மெர்லினும் நெம்மியும் வந்து அந்த ஒரு ட்ரீயை பார்க்குறாங்க. அந்த ட்ரீயில் என்னதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் இந்த ட்ரீயை உன்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி மெர்லின் வந்து சொல்கிறான். அவளுக்கு வந்து புரியலை, சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வந்து ஒழுங்காக வந்து பாஸ்ட்டை காமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி மெர்லின் சொல்கிறாங்காட்டி நெம்மியும் சரி அவன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு காஞ்சு போன ட்ரீ. அந்த ட்ரீயில் வந்து இலையை அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் திரும்பவும் வர வைக்கிறது தான் அவங்களோட பவர். அதாவது நெம்மியோட பவராக இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆகுது. அது பார்த்தவொடனே நெம்மியூக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, வா நல்லா இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து திரும்பவும் மெர்லின் வந்து பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அதுதான் ஒரு சீன்னு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெர்லின் அண்ட் லெனோர் வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிற சீனை அதை வந்து நெம்மியூ வந்து இல்லை இல்லை இதெல்லாம் காமிக்காதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறா. ஸோ அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெனோர் வந்து சொல்கிறா நான் வந்து ஜானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கட்டிக்கிறேன், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மெர்லின் நீ வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல்ல, நீ வந்து அவனை லவ் பண்ணலல்ல, இது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே லெனோர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஓகே, இப்போ வந்து லெனோர் வந்து அங்கே இருக்கும்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜானாலாம் வந்து லெனோர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் மெர்லின் வந்து ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். டக்குன்னு அவனோட மேஜிக் ஒர்க் ஆகலை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லா இடத்துலையும் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவன் மேஜிக் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ வந்து அவன் அந்த ஸ்வாடுக்காக தேடுறான். ஒருவேளை அந்த ஸ்வாட் நமக்குள்ளே இருந்தங்காட்டி தான் அந்த மேஜிக் வந்து ஒர்க் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடுக்காக தேடுறான். பட் அந்த ஸ்வாட் எங்கேயுமே கிடைக்கல. மெர்லின் வந்து எனக்கு அந்த ஸ்வாடை தான் அப்படின்னு சொல்லி லெனோர் கிட்ட சண்டை போடுறான். பட் லெனோர் வந்து நான் அந்த ஸ்வாடை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ மெர்லினும் வந்து கிளம்பிட்டான். கிளம்புன உடனேயும் லெனோர் வந்து அந்த ஸ்வாடை வந்து அந்த கல்லுக்கு கீழேருந்து எடுக்கிறான். கீழேருந்து எடுத்த உடனே அதை கீழே போட்டுடுறான். ஸோ இந்த ஸ்வாட் தான் கர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெனோர் கண்டுபிடிச்சிடறான். இந்த டைமில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெர்லின் வந்து லெனோரோட ட்ரீட்மெண்ட் ரூமில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து லெனோர் வரா, அதாவது ஸ்வாடை ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுட்டு லெனோர் வரா வந்து நீ வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறது, திரும்பவும் வரவே வராது என்னை பார்க்கறக்காக அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ரெசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து மெர்லின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறான். அதாவது ப்ரெசன்ட்டில் மயக்கம் போட்டு விழுந்தங்காட்டி அவங்க வந்து ப்ரெசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் தான் நெம்மியும் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டோன் செயினை எடுத்து நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதை எனக்கு காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அந்த ஸ்டோனையும் போட ஆரம்பிக்கிறா. அப்போ தான் நம்ம மெர்லினோட உண்மையான, அதாவது உண்மையான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் நெம்மியூ. என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெர்லின் வந்து பயங்கரமான கொலகாரம், ஒரு ஃபேமிலியை வேறு லெவலில் வெட்டி கொண்டிருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்வாட் வச்சு. அதை பார்த்தோன்னே நெம்மியூக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கு. என்னடா இது, இவன் வந்து இப்படி கொலை பண்ணுறானே, இவங்கிட்ட நம்ம இந்த ஸ்வாடை கொடுத்தோன்னா இவன் இந்த உலகத்தையே அழிச்சிடுவானே, இந்த ஸ்வாட்னால தான் பவரே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நெம்மியூ நினைக்கிறா. ஸோ அவள் திரும்பவும் வந்து அந்த கொலையை பார்த்து பயந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திடீர்னு மெர்லினும் வந்து எந்திரிச்சிடுறோம். மெர்லின் எந்திரிச்சு சரி எனக்கு வந்து அந்த ஸ்வாடை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நெம்மியூ வந்து அந்த ஸ்வாடை மெர்லினோட கழுத்துக்கிட்ட பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் தர முடியாது, நீ ஏன் வந்து அந்த ஃபேமிலியை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நீ வந்து இதெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது, ஒன்று அந்த ஸ்வாடை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது தான் நம்ம கேஸ் அண்ட் மார்கனாவை திரும்பவும் காமிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா தூரத்தில் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. குயின் ரீஜென்ட் வந்து சொன்ன மாதிரியே சோல்ஜர்ஸ் அங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ கேஸ் அண்ட் மார்கனா குதிரையெல்லாம் கழட்டிட்டு எந்த பொருளையுமே எடுக்காமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க நெம்மியூவை பார்க்கறதுக்காக. பிகாஸ் நெம்மியூ கிட்ட போய் இதெல்லாம் சொன்னாதான் நெம்மியூ வந்து உஷாராகி அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்.
ஓகே, இப்போ வந்து நெமியோ போய் பார்த்து அந்த ஸ்வாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. மெர்லின் வந்து எதுவுமே பண்ண முடியல, பிகாஸ் மெர்லின் வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நெமியோ வந்து மெர்லினை பார்த்து அசிங்கப்படுத்திட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். பட் மெர்லின் எதுக்காக உண்மையாலுமே வந்து நெமியோ அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபயரில் போட்டு அந்த ஸ்வாடை பேர்ன் பண்ணோம்னா அந்த ஸ்வாட் வந்து அழிஞ்சிரும். ஸோ அந்த ஸ்வாட் வந்து இருக்காது, அந்த கர்ஸ்டு ஸ்வாட் இருக்காது, அதுக்காக சண்டையே வராது அப்படிங்கிற மாதிரி தான் மெர்லின் முடிவு பண்ணி வர சொல்லியிருப்பான். பட் இதை புரிஞ்சுக்காமல் நெமியோ அந்த இடத்த விட்டு கிளம்புன உடனே மெர்லினை வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து எங்கே அந்த ஸ்வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்தங்காட்டி கிளம்பி போயிட்டா, இல்லைனா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மெர்லின் சொல்ல, இல்லை இல்லை நான் சோல்ஜர்ஸை விட்டு அந்த பொண்ணை வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸை விட்டு அந்த பொண்ணை துரத்த சொல்லிட்டு மெர்லினையே கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. ஓகேங்க, கிரீன் நைட் ஆத்தர் டீம் எல்லாம் இங்கே இருக்காங்களே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிரீன் நைட் ஆத்தர் அண்ட் மாகுவனை இங்கே இருக்க சொல்கிறான். அதாவது இந்த குதிரையெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க, நாங்கள் சிக்னல் கொடுத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வந்து அந்த மில்குள்ளே போகிறாங்க. சரி, அந்த மில்குள்ளே போகும்போது தான் என்ன நடக்குதுன்னா, அந்த மாகுவனும் ஆத்தரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து மாகுவன் வந்து, சரி எனக்கு சண்டை கற்றுக் கொடுங்க ஆத்தர், இப்போ நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னா, மாகுவனோட கழுத்துலேயே ஒரு ஆரோ வந்து ஏறுது, மாகுவன் செத்து போகிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கிரேமாங்குங்க, கிரேமாங்க ஆரோ வச்சு ஆர்த்தரை அட்டாக் பண்ணுறக்காக ஆரோ விடுறான். அப்படியே அந்த ஆரோ ஆர்த்தரோட கண்ணுக்கு கிட்ட வருது, அப்படியே ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எபிசோடு முடிஞ்சுதுங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரலும் ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.